ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெக்சி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேனஸோட இஷ்யூ 3. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேடி டெத் வந்து நம்ம தேனை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தேனஸை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததும் தேன் வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த குரூப்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவனை வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் தேனஸ்க்கு ஒரு நோய் வந்திருக்கும், அதனால் அவர் செத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவை பார்த்து மருந்து கண்டுபிடிக்க கேட்பார், அவங்க அப்பா மருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க அப்பாவும் கூட இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து கொண்டிருப்பாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாரில் தேனஸோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட தேனஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தேனஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவன் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவன் எனக்கு தெரியும், ஏன்னா நானும் டைட்டன் சேர்ந்தவன் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் விளாடுவோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் ஒரு நல்ல பையன்னு சொல்லலாம், ஆனால் நான் ஒரு நாள் வந்து டைட்டனில் இல்லை, வேற ஒரு கிரகத்துலேருந்து நான் திரும்ப வந்து பார்க்கும்போது டைட்டன் எரிஞ்சு சாம்பலாக இருந்தது, எதனால அப்படின்னு சொல்லி அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு வந்து கேட்டேன். அப்போ இந்த மாதிரி தேனோஸ் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தேனோஸ் தெரியாது, அதாவது இப்போ இருக்க இந்த தேனோஸை நான் பார்த்ததே கிடையாது. அவன் சின்ன வயசில் மொத்தமாக வேறு மாதிரி இருந்தான், இப்போ வேறு மாதிரி இருக்கான், அவனை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷிகார் எம்பையரோட கார்ட்ஸ் வந்து தேனஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் கார்ட்ஸ் நான் செக்யூரிட்டி, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களாம் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்க, தேனஸ் வந்து எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், இந்த மாதிரி கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க, நீ இந்த இடத்துல அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஏகப்பட்ட மக்களை வந்து நீ கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை நடக்குது. அண்ட் எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக அடிக்க நம்ம தேனஸும் பயங்கரமாக சண்டை போடுறாரு, நான் இன்றைக்கி யாரையும் கொல்லக்கூடாது இருக்கேன், மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி தேனஸ் சொல்ல. அங்கே இருக்கவங்க எல்லாருமே, அப்படியா, நாங்களும் இதுக்கு அதே இடத்துல தான் இருக்கும், ஸோ மரியாதை சரணம் அடைஞ்சிடு அப்படின்னு சொல்லி தேனோஸ் கிட்ட சொல்ல, தேனோஸ் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் நான் சொன்ன மாதிரியும் பயங்கரமாக சரணம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள்லாம் எனக்கு பூச்சி மாறிடா அப்படின்னு சொல்லி தேனோஸ் எல்லாரையும் போட்டு அடிக்க, நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னது அப்படின்னு சொல்லி தேனோஸ் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, அண்ட் தேனோஸும் பயங்கரமாக சண்டை போடுறாரு. இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேஸ்ஷிப்லேருந்து உட்காந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேனோஸ்க்கு இந்த பக்கம் பயங்கரமாக கோவம் வருது, எல்லாரையும் பார்த்ததும் கண்டிப்பாக நீங்கள் சாவ போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி தேனோஸ் திரும்ப பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாரில் தேனோஸோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி அங்கே பார்லேயே இன்னொருத்தவங்ககிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு தேனோஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், தேனோஸா, அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவன் ஒரு அவன் வந்து அவன் இனத்தையும் அனுப்பிச்சவன், அவன் ஒரு பைத்தியக்காரன், டைட்டனை சேர்ந்த அவன் ரொம்பவே ஒரு பைத்தியக்காரன், அதனால தான் அவனை கூட மேட் டைட்டன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அவனை பற்றி அவன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆள், நான் கடைசியாக எங்கள் ரகம் அழியதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரே ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஃபுல்லாக மிசைல்ஸ் பாம்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான், அதுக்கப்புறமா எங்கள் ரகமே அழிஞ்சிருச்சு, இதுலேருந்தே தெரியல உங்களுக்கு தேனோஸ் யாருன்னு, அதை அழிச்சதே தேனோஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இந்த பக்கம் அந்த கிரகமே வெடித்து சேதனதை என் கண்ணால் பார்த்தேன், நானும் அப்போ எங்கள் கிரகத்தில் இல்லை, இனிமேட்டு என்கிட்ட தேனோஸை பற்றி கேட்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேலே அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து பார்க்குறாங்கன்னு சொன்னதை அவங்க பார்த்துட்டு, நான் பார்க்குறதுக்கு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன்னா தேனோஸ் இந்த அளவுக்கு அடி வாங்க மாட்டான், அவன் ஒரு வேர்ல்டு கில்லர் தேனோஸை அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேலக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதாவது லைஃப் பிரிங்கர் அப்படின்னு சொல்லி கேரக்டர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அல்டிமேட்ஸ் காமிக்ஸில், பிகாஸ் அவர் வந்து கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மித்த பிளானட்ஸை சாப்பிடாமல் அவர் வந்து உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் லைஃப் பிரிங்கர்னால் உயிர் கொடுக்கறது, அண்ட் இந்த பக்கம் தேனோஸ்க்கு வச்ச பேர் லைஃப் எண்டர், ஸோ எல்லா உயிர்களையும் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பில் அந்த பார்த்துருக்க அந்த லேடி வந்து, என்னால் நம்பவே முடியல தேனோஸ் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும், இந்த பக்கம் இந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தேனோஸ் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை வந்து தராங்க, தந்ததும் நம்ம தேனோஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பிளைண்ட் ஆகிடாரு. ஸோ இதான் சான்ஸ், நம்ம எல்லோரும் போட்டு அவன் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லோரும் அவனை தாக்குறாங்க. நான் அவனை ரொம்ப பலமாக தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஒருத்தன் அடிக்க, அடித்ததும் பார்த்தீங்கன்னா தேனோஸோட முகத்துலேருந்து பொல பொலன்னு ரத்தமாக வருது. அவன் பார்த்துட்டு தேனோஸ்கிட்டேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க, ஏன்னா இது வரைக்கும் தேனோஸோட ரத்தத்தை அவங்க பார்த்தது கூட கிடையாது, ஏன்னா தேனோஸ் முதல்ல அடியே வாங்க மாட்டான், அப்படியே அடி வாங்கினாலும் அவனுக்கு ரத்தம் வர அளவுக்கு அவன் வீக் கிடையாது, இப்போ அந்த டிசீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த காமிக்ஸில் வந்து இதில் வந்து இது மூலியமாக வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அதே பாரில் இன்னொருத்தங்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி தேனோஸ் தேனோஸை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் வந்து, தேனோஸை பற்றி தெரியுமாவா, அவனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவனை நான் ஈவில்னு கூட சொல்ல முடியாது, அவனை என்ன சொல்கிறது, அவனை என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரில, அவன் இந்த பிரபஞ்சத்தில் பாதி உயிரை கொண்டுட்டான், இதுக்கப்புறம் அவன் என்னன்னு சொல்லுவேன், எதுக்குன்னு கேட்டதுக்கு லேடி டெத்துக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், இதுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறது, அவனை ஈவில்னு கூட சொல்ல முடியாது, அவன் அதுக்கும் மேலே ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குள்ளமாக இருக்க ஒரு ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனை எந்த கேட்டகிரிலையுமே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த தேனோஸ் சேர்த்து நிற்கிற அந்த போஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை ஈவில் கூட சொல்ல முடியாது,
அவன் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொல்ல, இந்த பக்கம் தேனஸை போட்டு எல்லாரும் பயங்கரமாக அடிக்க தேனஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு நான் கடவுளை கொல்றவன், நீங்களாம் எனக்கு தூசி மாறிடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு திரும்ப அடிக்கிறாரு நம்ம தேனஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ தேனஸ் கையில் அடி வாங்குறாங்க. அண்ட் இதுதான் ஒரிஜினல் தேனோஸ். அவன் திரும்ப வந்துட்டு அவனோட கண்ட்ரோல் வந்து எங்கள் கைவீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் நம்மளோட பெரிய ஐடியாவை எடுத்துடுவாங்க, பெரிய கன் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. இந்த பக்கம் கிளாடியேட்டர் கேட்குறாங்க, கிளாடியேட்டர் உனக்கு தேனோஸை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் தேனோஸ் அவனை பற்றி யாருக்கு தான் தெரியாது, அவன் ரொம்பவே மோசமான ஒரு ஆள், எல்லாரையும் கொல்றவன், மனசாட்சியே இல்லாதவன், அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான், அதுக்காக என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குற ஒரு ஆள் தான். இப்போ அவன் ஏன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கான், அதாவது ஷிஹார் எம்பையர். ஸோ அதாவது அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம தேனோஸ் போட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருக்க, தேனோஸ் பதிலுக்கு அடிப்பார். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி கிளேடியேட்டர் இருக்காரு. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து கிளேடியேட்டர் உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ரொம்ப நல்லது, இப்போ நான் போய் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கிளேடியேட்டர் அங்கேருந்து வராரு. எங்களால் தேனோஸை கண்டிப்பாக தடுக்க முடியாது, சீக்கிரமாக அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தேனோஸ் சொன்னதும் போது நிறுத்து அப்படின்னு சொல்லி கிளேடியேட்டர் பின்னாடி இருந்து வந்து பறந்து அடிக்கிறாரு நம்ம தேனோஸ். அவ்வளோதான், ஒரே அடியில் கீழே விழுந்துறாரு. பழைய தேனோஸ் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டார். அண்ட் கிளேடியேட்டரும் உண்மையிலேயே ரொம்ப பவரான ஒரு ஆள் தான், பட் ஆனால் தேனோஸ் ரொம்பவே பவரான ஒரு ஆள். இப்போ அந்த டிசீஸ் அந்த காட் கேன்சர் இருக்கிறதுனால இப்போ வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டார் அவர். ஸோ எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்துக்கு லைக் பண்ணி தட்டிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. நான் போகிற அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி தெரியும். தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன், அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.